இருபத்தி ஆறு பத்தொம்பது எண்பத்தி ஏழு எண்பத்தி ஏழு ஒரு காலிங் கொடுக்கும் படம்லாம் ஏறிப்பிச்சு அந்த வருதா குரு வாழ்க குருவே துணை மாயர் மட்டும் மழை வரலண்ணா ஓ மறக்காம வந்து ஸ்ரீராமங்கலம் சிவராமபுரம் நேரடியாக நீங்களே பாலாபிஷேகம் செய்யலாம். பாபாவுக்கு நேரடியாக நீங்களே பாலாபிஷேகம் செய்யலாம். இங்கு மட்டும்தான் பாலாபிஷேகம் செய்ய முடியும். ஸ்ரீராமங்கலம் சிவராமபுரம் குருவாழ்க குருவே துணை. பாபாவுக்கு நேரடியாக நீங்களே பாலாபிஷேகம் செய்யலாம். கதிராமங்கலம் சிவராமபுரம் குருவேத்தின் குருவாழ்க குருவே துணை. கதிராமங்கலம் சிவராமபுரம் நேரடியாக நீங்களே பாலாபிஷேகம் செய்யலாம். இந்த பாபா கோயிலில் மட்டும்தான் நீங்கள் நேரடியாக பாலாபிஷேகம் செய்ய முடியும். இந்த சிவராமபுரத்தில் நீங்கள் காலடி வைத்ததுக்கு பிறகுதான் சீரடி செல்லும் வாய்ப்பையை பெறுகிறீர்கள். மகாராஷ்டிராவில் உள்ள சீரடி பாபா கோயில் செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள். குருவாழ்க குருவே துணை. கும்பகோணத்திலிருந்து 21 கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த கதிராமங்கலம் சிவராமபுரம் அமைந்துள்ளது. குருவாழ்க குருவே துணை. குருவாழ்க குருவே துணை. குருவாழ்க குருவே துணை. சாய் தொண்டர்கள் சாய் தொண்டர்கள் குருவாழ்க குருவே துணை. கதிராமங்கலம் சிவராமபுரம் மயிலாடுதுறையிலிருந்து 21 கிலோமீட்டர் மயிலாடுதுறையிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்திலும் கும்பகோணத்திலிருந்து 21 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த கதிராமங்கலம் சிவராமபுரம் அமைந்துள்ளது. சாய் தொண்டர்கள் குருவாழ்க குருவே துணை. கதிராமங்கலம் சிவராமபுரம் சாய் தொண்டர்கள் கும்பகோணத்திலிருந்து 21 கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த கதிராமங்கலம் சிவராமபுரம் அமைந்துள்ளது. ராமரும் சிவனும் சந்தித்த இடம்தான் இந்த சிவராமபுரம் குருவாழ்க குருவே துணை.
வேற யார் பண்ணா உள்ள எல்லாம் திருவாளர் குடியுரிமை கதிராமங்கலம் சிவராமபுரம். பாபா மறைக்காதீங்கம்மா. எப்படி எல்லாம் என்னது ஊத்துங்க, வாங்கி ஊத்திட்டே போங்க. சில சமயம் நேரம் ஆயிடுச்சு, அடுத்த அபிஷேகம் இருக்குல்ல, அலங்காரம் இருக்கு, நேரம் ஆயிடுச்சு, மணி ஆயிடுச்சு, கொஞ்சம் குயிக்காக பாருங்க. அவ்வளோதான், தட்ஸ் ஆல், உங்களால் முடிச்சிருங்க. தூரமாக வரணும், ஊற்றுங்க, சீக்கிரம் ஊற்றுங்க. ஆ, ரைட்டு. உருவாழ்க குருவே துணை. பாலாபிஷேகம் இனிது முடிந்தது. பாலாபிஷேகம் இனி மணி ஆயிடுச்சுல, அன்டயத்துலலாம் பண்ணக்கூடாது. பாபா பாதத்திலே பண்ணிவிடுங்க. ஆ, நீங்களே நேரடியாக அபிஷேகம் செய்யலாம். அபிஷேகமே முடிஞ்சிடும். பாபாவுக்கு பால் அபிஷேகம் முடிந்து தீபாராதனை, பால் அபிஷேகம் முடிந்து தீபாராதனை இனிதே நடைபெற்று கொண்டு இருக்கிறது. குருவாழ்க குருவே துணை. பாபாவுக்கு சந்தன அபிஷேகம். பாபாவுக்கு சந்தன அபிஷேகம். பாபாவுக்கு சந்தன அபிஷேகம். இல்லை,